இன்று காலை தச்சநல்லூர் காவல் நிலையத்துக்கு நான் ஒரு வழக்கு சம்பந்தமாக கையெழுத்திட சென்றிருந்தேன். இப்போ ஒரு வாரமாக அந்த வழக்கு சம்பந்தமாக கண்டிசம்பையில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கரெக்டாக நான் உள்ளே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது மர்ம நபர்கள் 4 பைக்கில் சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் வெடிகுண்டு கொண்டு எரிந்து துப்பாக்கிகளை உருவிக்கிட்டு ஓடி வந்தார்கள். என் கூட இருந்த இளைஞர்களும் காவல்துறையினரும் சுதாரித்து சத்தம் கொடுத்து அவங்களை விரட்டினோடனே ஓடிவிட்டார்கள். நான் ஒரு சுமார் 1 மாதத்துக்கு முன்னாடி ராஜலிபுரம் என்ற ஊருக்கு ஒரு சடங்கு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அப்பவும் என்னை அட்டாக் செய்யறதுக்கு ஒரு கும்பல் வழியில் நின்றிருக்கிறார்கள். என்னுடைய ஆள் என் கூட ஆள் நிறைய வந்ததுனால அவங்க வந்து அதை எதுவும் பண்ண முடியாமல் ஓடியிருக்கிறார்கள். அவர்கள் தச்சலாக அந்த நபர் சேக்கப் என்ற வடக்கு தாலயத்தை சேர்ந்த சேக்கப் என்ற நபர் காவல்துறையிடம் மாட்டியிருக்கிறார். அப்புறே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் கண்ணபுரானை தான் அட்டாக் பண்ண காத்திருந்தோம், அது முடியவில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி காவல் நிலையத்தில் வச்சே, அதாவது எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியனும் சரி நாங்களும் சரி, எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியனை தான் 144 தடை உத்தரவு போட்டு தூத்துக்குடியில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் யாருக்காண்டி போராடினார்? சொத்து சோகம் சேர்க்க போராடினாரா, இல்லை தூத்துக்குடி ஆர்ப்பார எனக்கு எழுதி வைங்கன்னு சொல்லி போய் சண்டை போட்டாரா? கொத்தடிமையை ஒழிக்கிறதுக்காண்டி போராடினார், சாதியின் கொத்தடிமையை ஒழிக்கிறதுக்காண்டி போராடினார். ஆனால் அவங்கள தான் காவல்துறை, அவரை தான் இனி தூத்துக்குள்ள வரக்கூடாது, திருநெல்வேலிக்கு ஓடு, திண்டுக்கல் ஓடுன்னு விரட்டினாங்க. கடைசியில் என்னாச்சு? எதிரிக்கு ஜாதகம் ஆச்சு. சிங்காரம் என்ற இளைஞரை காவல்துறை வாகனத்தில் வச்சு வெட்டி கொண்டார்கள். இன்றைக்கி சேஷன் முன்னாடியே வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கிறார்கள். நாங்களும் காவல்துறை சொன்ன ஒரே மரியாதைக்கு தான் அமைதியாக போய்கிட்டு இருக்கோம், எங்கள் உரிமைக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களை யாரும் இழிவாக சொல்லக்கூடாது, எங்களை தாழ்த்தப்பட்டோம் சொல்லக்கூடாது, தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு போராடிருக்கோம். எஸ்சிப்பட்டியில் விட்டு வெளியேற வேண்டும் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களை அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறோம். நாங்கள் எந்த வம்புக்கும் போகல. காவல்துறை சில நிபந்தனைகளால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். சண்டை போட்டு பார்க்கணும், சண்டை போட்டு பார்த்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் காவல்துறை அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைனா தேவேந்திர குல மக்களாக நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துவோம். மற்றும் நாங்கள் எங்கள் உரிமைகள் தான் போராடுறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். சுபாஷ் பணியாரும் சரி, ராக்கெட் ராஜாலும் சரி, அவனு சாவுத வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறானுவா. ஒரு பசுபதி பாண்டியன் இல்லை, 1000 பசுபதி பாண்டிய உருவாகிட்டார். அதே மாதிரி தான் கண்ணபுரானோடைய வரலாறு இருக்கும். எச்சரிக்கிறேன், பார்த்துக்கிடும். ஆமாம், அவன் இப்போ மோதினா மோதி பார்த்துரும். நாங்கள் வம்புக்கு போகலை, எங்களை தாக்குனா திருப்பி தாக்குவோம். அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், வரட்டும் பார்த்துருவோம். அவனு கடைசி வரைக்கும், அவனு சாவுத வரைக்கும் அவனு சொந்த ஊரில் இருக்காமல் ஓட தான் போகிறானுவா, அதை எழுதி வச்சுருவோம், பார்த்துக்கிடும். அரசு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லை, நாங்கள் மக்கள் நாங்களாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து களத்தில் இறங்கி போராடுவோம். தேர்தல் டைம் வருது, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எங்கள் மக்களுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பாபநாசம் என்ற வட்டத்தில், அந்த பாபநாசம் பக்கத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மணல் திருட்டுக்கு உடந்தையாக செயல்படலைன்னு சொல்லி அந்த பையனை, இவ்வளோ நவீன காலங்கள்லையும் இவ்வளோ நவீன கம்ப்யூட்டர் காலம் சொல்கிறோம், ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், அவ்வளோ சித்திரவாத அடி பண்ணுறாங்க. அவனை அடியன்னு அடித்து நிர்வாணப்படுத்தி சாதி பெற சொல்லி ஏசி, இந்த ஒரு நவீன காலத்திலும் இவ்வளோ ஒரு சாதி கொடுமை இருக்கான்னு நினைக்கும் போது தான் பெரிய வேதனையாக இருக்குது எங்களுக்கு. ராக்கெட் ராஜா கூட்டாளி, போலீஸ் தான் சொல்லிச்சு, ராக்கெட் ராஜா கூட்டாளியை பிரவீனுங்கிற நபர் ஆள் தெரிஞ்சிருக்கு, அடையாளம் தெரிஞ்சிருக்கு, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆமாம், அன்னைக்கும் அவங்க அன்னைக்கு அந்த செக்கப்புங்கிற நபரும் ராக்கெட் ராஜா கூட்டாளி தான். நாங்கள் அவங்க மேலே தான் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். நான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், ஒரு மாதம் முன்னாடி, அந்த பிரவீன், இதே பிரவீன் ராக்கெட் ராஜா ஒரு கல்யாண வீட்டுக்கு வரப்பில் அந்த கல்யாண வீட்டு வீடியோவில் இருக்காப்புல. Thank you.
Manuel. Thank you.